சிவம் எனும் நாமம் தமக்கே உடைய சிவம் எனும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவள்கெனை ஆட்கொண்டு அவன்கெனை ஆட்கொண்டு அழித்திடுவாகில் அவந்தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்து ஒழியான் என்று எதிர்படுமே எதிர்படுமே சிவமே தென்னாடுடைய தென்னாடுடைய சிவமே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. ரொம்ப அற்புதமான மந்திரம் சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் இனை ஆட்கொண்டு அழித்திடுவாள். யாராலும் யாரையும் கெடுக்க முடியாது. என்ன வேணால் பேசிட்டோம். இப்போ நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவா ஜெயிக்கிறது இல்லை. இப்போ நான் தோக்கிறேன்னு நினச்சவா நான் தோக்கிறது இல்லை. எனக்கு எல்லா இருக்கும்னு நினச்சிருக்கிறவா உண்மை இல்லை. எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சிருக்கிறாருக்கும் உண்மை இல்லை. அப்போ எல்லாமே இறைவனுடைய ஒரு கனவு இல்லையா? இது ஒரு புஸ்தகமாக போட போகிறேன். கடவுளின் கனவு அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் ஆன்மீக தகவலுக்கு அடுத்து அந்த புஸ்தகம்தான் எழுதின்னு இருக்கேன். இந்த கடவுளின் கனவுகள் என்னென்ன, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, இது எப்படி நம்மளை கர்மா வந்து நம்மளை வந்து இயக்குது, என்ன இயக்க வருது அப்படிங்கிற அற்புதமான சில விஷயங்கள்லாம் அந்த படைப்புகள்லாம் நான் கொடுத்துட்டுருக்கேன். இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, பஞ்ச கூட்டு எண்ணெய் போடலாமா போடப்படாது? பஞ்ச கூட்டு எண்ணெய்னால தீபம் போடலாமா போடப்படாதா? நோ, போடக்கூடாது. நல்ல எண்ணெயில் தீபம் போடலாம், நெய் நெய்யில் தீபம் போடலாம். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, ஆஞ்சநேயருக்கு விசேஷ மாலை என்ன? மூணு மாலைகள் சிறப்பாக போடுவாங்க ஆஞ்சநேயருக்கு, அதில் ரெண்டு மாலை பிரதானமான மாலை. இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன முயற்சி எடுக்கிற முயற்சி எடுத்து பலன்கள் கொடுக்கல. அப்படி பலன்கள் கொடுக்காத போது அவர் என்ன பண்ணுறார், என்னடா அது நம்ம சின்ன சின்ன முயற்சி எடுத்தோம் ஆனால் எனக்கு சக்ஸஸே ஆக மாட்டேங்கிறதுன்னு ஒரு வெறுத்து போய் அவர் மனைவிட்ட சொல்கிறார், என்னமோ தெரியலம்மா என் வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், ரொம்ப மனசே சரியில்லை அப்படின்னு சொல்கிற தெரிந்த ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நேர எல்லாரும் போகிறாங்க. மனைவி சொல்கிறாங்க, சார் இவர் ஜாதகத்துக்கு எப்படி நல்லா இருக்கேம்மா சார், ஆனால் மனசு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது, இவர் சின்ன சின்ன முயற்சி எடுக்கிறா அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. அந்த அஸ்ட்ராலஜர் சொன்னார், ஐயா உங்களுடைய மோதிரம் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்படியா சாமி, என் கல்யாணத்தில் போட்டது, உங்களுடைய செயின் நன்னா இருக்கு. அப்படியா சார், இது வந்து போன தீபாவளிக்கு நான் வாங்கினேன், எவ்வளோ கொடுத்து வாங்கினேன்னு கேட்டது. சும்மா இது எனக்கு தெரில, ஏன்னா இது வந்து கல்யாணத்தில் போட்டது. இது இந்த செயின் வந்து பார்த்தேன்னா குறைஞ்சது ஒரு எப்படி ஒரு 1.5 லட்சம் ரூபா இருக்கும். ஓ அப்படியா, இந்த 1.5 லட்சம் ரூபா நீங்கள் சம்பாதிச்ச இல்லையா? ஆமாம் சம்பாதிச்சேன் சார். ரொம்ப ஈஸியாக இருந்ததா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் சார். அதற்கு முன்னாடி இந்த தங்கம் எப்படி கிடச்சதுன்னு தெரியுமான்? இந்த தங்கம் எங்கே இருந்தது? தங்கம் பூமிக்கடியில் இருந்தது. அந்த பூமிக்கடியில் இருந்ததை ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டாளா இல்லை எவ்வளவு மெனக்கெட்டு எடுத்தா, அதுக்கப்புறம் நகையாக சேர்ந்து அந்த கடைக்கு வந்து இந்த கடையிலிருந்து நீங்கள் போய் 100 பேர் பார்த்து அதில் நீங்கள் போய் பார்த்து எடுத்துருக்கீங்க. அப்போ இந்த தங்கம் உங்கள் கையிலையும் உங்கள் கழுத்துலையும் வர்றதுக்கு இவ்வளவு வேலை நடக்கிறது, நீங்கள் சாதாரணமாக சின்ன சின்ன முயற்சி எடுத்து எனக்கு நடக்கலைன்னு சொன்னால் எப்படி? ஒரு பொருள் உங்கள் கழுத்துக்கு வர்றதுக்கு இவ்வளோ ப்ராசஸிங்காக இருக்கு. அப்போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளுக்கே இவ்வளோ ப்ராசஸிங் ஆச்சுன்னா நீங்கள் அழகாக செயற்கையாக செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் இன்னும் எவ்வளவு எடுக்கும்? நீங்கள் கொஞ்சம் அதை செஞ்சிச்சு பாருங்கள். ஒரு விஷயத்துக்கு 1000 மடங்கு எஃபோர்ட் போடுங்க, நிச்சயமாக அதில் 100 மடங்கு சக்ஸஸ் ஆகிடும். வெறும் 100 மடங்குக்கு எஃபோர்ட் போட்டிங்கன்னா 10 மடங்கு தான் அதுக்கு பலன் கிடைக்கும்ன்றது அந்த அஸ்ட்ராலஜர் சொன்னார். அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது.
சந்தோஷம் சாமி. என்னமோ உங்ககிட்ட பார்த்ததில் பேசினதில் எனக்கு ஒரு பெரிய திருப்தி. இது வேறு யாரும் இல்லை, அந்த அஸ்ட்ராலஜர் நான் தான். வந்தவங்க ஒரு கிளைண்ட்டு, அவங்கக்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, போனாங்க, நல்லா உழைக்கிறாங்க, நல்ல பலன் கிடைக்கிறது. இன்றைக்கி நல்லா இருக்காங்க, 1:2 தொழில் பண்ணுறாங்க. அதை திருப்பியும் எங்ககிட்ட நேரில் வந்து சொன்னாங்க. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி, நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொன்னேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 22/1/2021 சாருவரி வருஷம் தை மாதம் 9ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. மாலை 7:33 வரை பின்பு கிருத்திகை. இன்றைய திதி நவமி. மாலை 7:11 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ராகு கால பூஜை பண்ணுறதுக்கு, அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பான தினம். துர்கை வழிபாடு ரொம்ப மகிழ்ச்சியும் பலனையும் கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு ராகு கால பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஆக நவமி அன்னைக்கு, இந்த நவமி அன்னைக்கு எத்தனையோ சிரமங்கள் இருந்தால் அந்த சிரமங்கள்லாம் போக்குறதுக்கு வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்தா, நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுற வாழ்க்கை, புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, வெற்றி உண்டு, பலன்கள் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் இருக்க வாழ்க்கை சில காரியம் ஓடு, சில காரியம் ஓடாது. யோசிச்சுட்டே இருப்பா. புது விஷயத்தை பண்ண வேண்டாம். ஒரு காரியங்கள் நடக்காத சில காரியத்தை எடுத்து நம்ம யோசித்தோம்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். கிருத்திய நட்சத்திரத்திற்காக அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. பொறுப்புகள் அடுத்த நிலைக்கு போன நினைச்சுட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களை மனசில் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன், சில புதிய ஐடியாஸ் எல்லாம் வரும், அது 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன், அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 தினம் கரிநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களை, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் சில லாபகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். துணி சம்பந்தமான, கார்மெண்ட் சம்மந்தமான, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா லாரி, அதை வந்து வாடகைக்கு ரெண்ட்டுக்கு விட்டுன்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி நிறைய நான் வந்து டாக்ஸிஸ் வச்சுட்டுருக்கேன், அதை வந்து வாகனத்தை வந்து வாடகைக்கு விட்டுருக்கேன், ரெண்டலுக்கு விட்டுருக்கேன், வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில ரொம்ப வயசான வாழை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நல்ல நாள், நிறையா விஷயங்களை பற்றி பேசுங்க, நல்ல சில காரியத்தை பற்றி சிந்தனை பண்ணுங்க. பாசிட்டிவானவங்களை கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயத்தை நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லா வீட்லையும் நடக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் சின்ன பிரச்சனை பெருசாக உங்களுக்கு தெரியாது. உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் இந்த தினத்தில் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். சில இடர்பாடுகள் வந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தை அஸ்ட்ராலஜர் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சில காரியங்கள்லாம் நடக்குமா நடக்காத, நடக்குமா நடக்காதன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா, அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில். புதிய தொழில் பற்றி யோசனை, வேலையில் இருக்கவோ தொழில் இருக்கவோ பல தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. திருமண காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். சில நேரம் நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள்லாம் மாறி நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான கனவுகள் பலிதமாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புதிய ஐடியா ஒன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் நிறைய 4 வார்த்தை சொல்லும்போது அது மனசில் மகிழ்ச்சி கிடைக்கும். சில பிரச்சனைகளை பற்றி சிந்திச்சிருந்தோம்னா பிரச்சனைகள் ஆகிட்டே இருக்கும். பல பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சாலும் பாசிட்டிவாக நடக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி என்பர்களே, அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்ல, ரொம்ப பயப்பட்ட ஒரு சில காரியத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு தடைகளாக இருக்கும். பயப்படாதீங்க, அந்த காரியத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் எடுத்து வைங்க. நிச்சயம் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புது இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்.
நல்லா உட்காந்து தியானம் பண்ணுங்க, மனசில் ஒரு அமைதியும் நிம்மதியும் பிறக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பேர் ஒரு நம்மளை பற்றி பேசுகிறாங்க, நம்மளை பற்றி சொல்கிறாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பண்ணிக்கோங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு துணை நிற்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்கு உண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். ஒரு சில விஷயங்கள் யதார்த்தமாக பேசுவோம், நகைச்சுவையாக பேசுவோம், அது மற்றவாளுக்கு வருத்தத்தை கொடுக்கும். இன்றைக்கி நகைச்சுவையத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அமைதியாக இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அஸ்தம் சித்திர நட்சத்திரம் இருக்கிறவங்க பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய விஷயங்கள் எதுவும் இருந்தால் ஐடியா பண்ணுங்கள், ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு நாள் கழிச்சு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். முடிவெடுக்கிறதுலையும் அப்படி தான். சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நமக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரையும் நம்பி சில காரியத்தை பண்ணாதுன்னு சொல்லுவாங்க, உண்மைதான். அவங்களை நம்பி அந்த காரியத்தில் இறங்கும்பொழுது ஒருவேளை நம்மளுடைய எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கும், அவங்க செயல்பார்ப்பு வேறையாக இருக்கும். அதை மட்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சுக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களை, பெரிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகளில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான சில காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும், நடைபெறுறது ஒன்றா இருக்கும், தப்பு கிடையாது. அதில் என்னங்கிறது ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கிறது இல்லையா. இன்றைக்கி கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ், கல்குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தோன்னா பில்டிங்க்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அனுகூலம் கூடி வரும். யோகா ஆசிரியராக இருந்திருக்கோம், ஜிம் வச்சுட்டு இருக்கோம், ஜிம்மில் கோச்சாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபுட்பால் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி பரதநாட்டியம் கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம், ஆர்ட் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கோஷாலை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப அன்பானவா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அப்பப்போ மன சங்கடங்களாகும். அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சிகள் பண்ணுவேல் பின்னாடி அவள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பெரும் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். சில நேரம் ஏற்படக்கூடிய தடைகள்லாம் அந்த தடைகள் மன சோர்வுக்காகல்ல, மன வெற்றிக்காகன்னு சொல்லுவாங்க. நேர்முகமாக யோசித்து ஒரு சில காரியத்தை பண்ணுவேல் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, உங்களுக்கு எல்லாமே தெரிந்தது தான், அது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உணவு சம்மந்தமான துறைகள் இருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கான்ட்ராக்ட் பேஸில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக, கேமரா சம்மந்தமாக அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, இன்றைய நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு சில அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய யோசித்து 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 சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. சொந்த பந்தத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. சில முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றி இந்த தினத்தில் பேசுவீங்க. குலதெய்வத்தை வழிபாட்டை பற்றி பேசுவீங்க, அஸ்ட்ராலஜியை போய் பார்த்துவேல், பிரசன்னம் பார்ப்பில், அதேமாதிரி பரிகார முறைகள் எடுத்து பண்ணுவீங்க. சில தடைகள்லாம் இருந்துமே தடைகள் ஏற்படக்கூடாதுங்கிற கலை சம்மந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை கொண்டு மியூசிக் கிளாஸில் சேர்த்தது, குழந்தைகளை கொண்டு போய் ஒரு புதிய கிளாஸில் சேர்த்தது, அதுமாதிரி தற்காப்பு கலைகள் நிறையா படிச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, அது மாதிரி மருத்துவத்தில் ஆர்வம் கொள்வா, மருத்துவ விஷயங்கள்லாம் படிச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நிறையா தேடுதல்கள் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு தெய்வ பூஜைகள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடையும். சில பேர் கனவின் மூலமாக அசரதி மூலமாக நிறையா உணர்த்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் நாமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணக்கூடிய அற்புதமான தினம். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பற்றி பேசுவீங்க. சொந்த பந்தத்துக்குள்ளே சில உட்காந்து டிஸ்கஷன் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். முக்கியமான டாபிக் எடுத்து பற்றி வெளியில் பேசப்படாதுன்னு சொன்னால் ரகசியமாக மற்றவாட்ட சொன்னாலும் அப்படியே ரகசியமாக வெளியில் போயிடும். இன்றைய தினத்தில் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. நிறையா குலதெய்வ கோயில் விசேஷமான ஆலயங்களுக்கு யாரேனும் சில பரிகாரங்களோ சில முக்கியமான விஷயங்கள் சொன்னால் அதை போய் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்த கனவுகள்லாம் உங்களுக்கு படிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் நம்ம எடுத்து செய்த சில விஷயங்கள்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்குறக்குள்ளளவுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய யோசனைகள் பெரியும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரீசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில அரசாங்கத்தில் உதவி நாடுற வாழ்க்கை நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகும். வழக்குகள்லாம் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அதுலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பெருமையான நாள், பலவிதமான கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய யோசனை நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபஸ்ட்டு இல்லை இல்லைன்னு பேசுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது தான் நடக்கும், அதில் உண்மையும் கூட இருந்துருக்கும். புதிய வீடு வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு.
படிப்பு, குழந்தைகளுடைய படிப்பை பற்றியும் கல்யாணத்தை பற்றியும் வேலையை பற்றியும் தொழிலை பற்றிய சிந்தனைகள் நிறையா பண்ணிட்டு இருப்பீங்க. புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், புதிய விஷயங்கள் நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், பெரிய மாற்றத்தை பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய லாங்குவேஜ் ஸ்கில், அதே மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, சுபமான நாள். நிறையா விஷயங்களை எடுத்து பண்ணக்கூடிய காரியங்களில் வெற்றியா. புதிய வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாங்கணும், பழைய சில பொருட்களை கொடுத்து புதுசாக எதுன்னு வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் முயற்சி பண்ணுவீங்க. நல்ல பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பெற்ற தாய் தந்தையை சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி சில காரியங்கள்லாம் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பிரச்சனைகள்லாம் வாக்குவாதத்தில் இருக்க மாறிடும். உங்களுடைய குணாதிசயங்களில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றதுல ஆர்வம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சில காரியங்கள்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் விவசாயம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், தோட்டம் துற வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இன்னும் தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாலும் ரொம்ப அனுகூலியத்தை இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டீங்க. அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பாசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. நம்ம நிறைய கஷ்டங்களில் இருப்போம். இந்த கஷ்டம் போகிறதுக்கு பலவிதமான வழிபாடு நல்ல காரியம் நடக்கிறதுல தடங்கள் ஆகும். இன்றைக்கி ஜோதிட ரகசியம், அதில் கிரகங்களின் சூக்ஷமம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு தடங்களான காரியம் வெற்றியாகும். ஜோதிட ரகசியத்தில் இன்றைக்கி அற்புதமான இந்த பரிகார ரகசியங்களை, அதாவது தடங்களான காரியம், ரொம்ப நாள் தடங்களாகிட்டே இருக்கு, அதில் ஒரு விடை கிடைச்சா எனக்கு தெரிஞ்சு சார், இது நடக்குமா நடக்காதா, அது தெரிஞ்சுட்டா போதும் சார், இப்படி நிறையா பேர் யோசிப்பீங்க இல்லையா. அதற்கு இன்னைக்கு ஒரு ஆன்மீக தகவல், இது தாந்திரிக பிராயஸ்தம். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டுலாம் அக்கௌண்ட்ஸ் புக் வச்சுருப்போம், அதில் நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஒரு குழந்தைகளுடைய ஸ்கூல் பேக்கில் இருந்தால் அந்த புக்கில் ஃபுல்லாக அதை பற்றி எடுத்து பார்த்தா அந்த குழந்தையோட கையெழுத்து, ரிப்போர்ட் கார்டு, அந்த குழந்தைகளுடைய எப்படி எதில் சயின்ஸில் நல்லா, மேக்ஸில் நல்லா, எதிர்காலம் எப்படிங்கிறது அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஜாதகம், இந்த ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் கோயிலில் வச்சு வழிபடுங்க. இல்லை நான் கோயிலுக்கு போக முடியாது, வீட்டில் தான் இருக்கேன். நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கிறவா பார்த்துட்டுருக்காங்க. அப்போ வீட்லேயே சுவாமி படத்துக்கிட்ட வச்சு சந்தன குங்குமம் வச்சு ரெண்டு புஷ்பத்தை போட்டு மனசார வேண்டிய வாழ்க்கையில் தழையெழுத்த மாத்திரம் பகவானால் தான் முடியும். மனதார இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னேன், மனதார வேணா அற்புதமான பலன் கொடுக்கும். சிவம் என்னும் நாமம் தமக்கே, சும்மா பேரில் இல்லை, அந்த பேர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். மனதார மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன்விரை ஆட்கள், கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தரும். இறைவா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு மாற்றி கொடுத்தோம், உன்னை தவிர யாராலும் முடியாதுன்னு மனதார வேண்டி பாருங்களேன். ஜாதக தலையெழுத்தே மாறும், இது உண்மை. ஏன்னா இது உங்கள் ஜாதகம், உங்கள் வேண்டுதல், உங்கள் தெய்வம், உங்களுடைய பிரார்த்தனை, அது நிச்சயம் வரத்தை கொடுக்கும். இதை வெறும் வார்த்தையாக எடுக்காமல் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். கோயிலில் இருந்தால் கோயிலில் கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சு கொடுங்க. உங்களுக்கு குரு இருந்தால் குரு கையில் கொடுத்து அந்த ஜாதகத்தை நமஸ்காரம் பண்ணி வாங்குங்க. எங்கள் ஒரு ஸ்கூலில் சேர்த்தும் போது படிப்புக்காக கொண்டு போய் புஸ்தகத்தை கொடுத்து வாங்குறேன், பேனாவை எக்ஸாம் கொடுக்கும்போது வாங்கி கொடுக்குறேன். ஜாதகம், சில பேர் ஜாதகமே இல்லாமல் இருக்கா, போடுங்க முதல்ல, போய் கொடுத்து கையில் கொடுத்து வாங்கிக்கோங்க. சுவாமிகிட்ட கொடுத்து பூஜை பண்ணி எடுத்து வைங்க. நினைச்ச காரியம் நிச்சயம் நடக்கேன்னா அவர்கிட்ட பாரத்தை கொடுத்துட்டேன். படைத்தவன் வாழ்க்கையை மாற்றியே தீர்வான்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு தலை எழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு ஜோதிட ரகசியம், ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கிரகங்களின் சூக்ஷமம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் முருகா, வெற்றி வேல் முருகன், கிரக ரோகரா. நன்றி.